அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வாட்டர் கலர் டெமோ. இந்த பேர்டு பேர் சூப்பர்ப் ஃபேரி ரென். ஆஸ்திரேலியாவில் சவுத் ஈஸ்ட் பார்ட்டில் இருக்குது. இதோட வால் அழகாக இருக்கும், ப்ளூ கலரில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, எந்த படம் வரைஞ்சாலும் ஸ்கெட்சிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக ஸ்கெட்ச் பண்ணணும், ரொம்ப எஃபர்ட் போட்டு. இப்போ வாட்டர் கலரில் பண்ணுறதுனால சாதாரண ஹச்பி பென்சில்லேயே ரொம்ப அழுத்தம் இல்லாமல் சிம்பிளாக பண்ணாவே நல்லாயிருக்கும். அதோட ஷேப்புக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இது வந்து அந்த பாடி ஷேப் கோழி முட்டை வடிவத்தில் இருக்குது. அந்த பீக்கெலாம் இருக்குது, பீக்குக்கும் இறகுக்கும் இருக்கிற ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, காலுக்கும் வாலுக்கும் இருக்கிற ஸ்ட்ரைட் லைன், அதெல்லாம் பார்த்து அழகாக போட்டுட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் போட்டுட்டு ஸ்கெட்சிங் ரெடி. அப்புறம் இந்த ப்ளூ கலரில் இருக்குது, அதனால் அந்த பேக்ரவுண்ட் வாஷ் கொஞ்சம் ப்ரௌன் அண்ட் ரெட்டு, ரெட்டிஷ் ப்ரௌன் அந்த மாதிரி சூஸ் பண்ணி பண்ணுறேன். அப்புறம் இந்த கம்போசிஷன் எப்படின்னா, ரைட் சைடு கொஞ்சம் டார்க்காகவும் லெஃப்ட் சைடு கொஞ்சம் ப்ரைட்டாகவும் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறேன். லெஃப்ட் சைடில் லைட்டாக கொஞ்சம் க்ரீனை போட்டு ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் இருக்க மாதிரி. ஸோ அந்த குருவி மேலே படாமல், பட் பீக்கில் பட்டிருக்கு வாயில், பட்டா பரவாயில்ல, ஏன்னா வாய் கருப்பாக தான் வரப்போகுது. வாட்டர் கலர் லேயர் அப்ரோச் தான் பண்ண போகிறோம். லைட்டு ஃபஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் டார்க், அந்த மாதிரி. ரொம்ப ஈஸி தான், லேயர்டு அப்ரோச் பண்ணால் நல்ல ரொம்ப ஈஸி. சால்ட் வாட்டர், சப்ப மேட்டர் வாட்டர் கலர். ஓகே, ரைட் சைடில் நம்ம டார்க் பண்ணுறோம். கொஞ்சமாக ரெட்டு டார்க் ப்ரௌன் அதிகம் பண்ணுறேன். இப்போ வந்து கொஞ்சம் ப்ளூ அது கூட சேர்த்தா டார்க்காக வந்துடுது. அதை அப்ளை பண்ணிட்டு லூஸாக பண்ணுறேன். லூஸாக பண்ணும்போது ஃப்ரீயாக ஜாலியாக பண்ணலாம். ஓகே, இப்போ ப்ளூ கலர் வைக்கிறேன். இந்த ப்ளூ கலருக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கிறது மேங்கனீஸ் ப்ளூ அப்படின்னு. அது ஃபுல் பொட்டன்ஷியல், ஃபுல் ஸ்ட்ராங்காக வைக்காமல் கொஞ்சம் டைலூட்டடாக லைட்டாக வச்சாவே இந்த மாதிரி ப்ரைட்டாகவும் இருக்கும். வாட்டர் கலரில் அந்த மாதிரி பண்ணணும். இந்த மேங்கனீஸ் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சா கொஞ்சம் ப்ளூ அதிகமாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் டார்க்காக இருக்குது இல்லையா. இப்போ மேலே அந்த குட்டி குட்டி ஃபெதர் ஷேப்பில் லைட்டாக டச் பண்ணிவிட்டா, இப்போ வெறும் ப்ரஷில் தண்ணி வச்சுட்டு அந்த ப்ளூவை கொஞ்சம் எடுக்கிறேன். எடுத்தால் இப்போ அந்த ஏரியா கொஞ்சம் ப்ரைட் ஆயிருச்சு. ஸோ இது ஃபஸ்ட் லேயர் வாஷ். நம்ம வந்து பின்னாடி வந்து ஃபைன் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பண்ணலாம். அதிலே வந்து இப்போ வெட்டாக இருக்கும்போதே கொஞ்சம் டார்க்கும் வச்சுருக்கேன் நான், டார்க் அந்த ஃபெதர் ஷேப்புக்கு. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் க்ரீன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டர்காய்ஸ் ப்ளூ எஃபெக்ட் வரும் நமக்கு. அப்புறம் இந்த இடத்துல லைட்டாக ப்ளூ தெரிகிற மாதிரி, அதுக்கு சுற்றியும் டார்க் அண்ட் ப்ரௌன் அந்த கலர்ஸ் வரப்போகுது. பட் இது பேக்ரவுண்டில் இருக்கும், அதுக்காக லைட்டாக நம்ம ஜென்டிலாக வாஷ் பண்ணிக்கிறது. இப்போ இந்த ரக்கையில் வரையும் போது கொஞ்சம் ப்ரௌன் அண்ட் எல்லோ மிக்ஸ் பண்ணி பேஸ் தான், பேஸ் பெயிண்டிங்னா ஃபஸ்ட்டு இந்த கோட் பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் டார்க் பண்ணுவோம். இப்போ இந்த டார்க் ஏரியா, அந்த பேர்டு இப்படி தான் இருக்கும், அந்த டார்க் ஏரியாவை வந்து வரைகிறதுக்கு நான் அல்ட்ராமரைன் லைட், அல்ட்ராமரைன் ப்ளூ அப்படின்னு அதை யூஸ் பண்ணி பண்ணுறேன். அது ஃபுல் டார்க்கில், ஃபுல் பொட்டன்ஷியலில் பண்ணலை, கொஞ்சம் டைலூட்டோட தான் பண்ணுறேன் இந்த லேயர். அடுத்த லேயரில் டார்க்காக பண்ணலாம். பண்ணும்போது அந்த பேசிக் கான்டூர்ஸ் அண்ட் ஷேப்ஸ் அதெல்லாம் பார்த்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ லூஸாக லைட்டாக தான் பண்ணுறேன், இன்னும் ஃபுல் டார்க் பண்ணலை. இந்த வால்க்கு வரைகிறதுக்காகவே இந்த படம் பண்ணுறோம், எனக்கு அது அவ்வளோ பிடிச்சிருக்கு. நீ என்ன சொல்கிறான்? ஓகே, இந்த கண்ணை சுற்றியும் கரெக்டாக கேப் விட்டு பண்ணணும். கண் டார்க்காக தான் வரப்போகுது, பட் இருந்தாலும் கண் நம்ம கடைசியில் வச்சுக்கலாம். இந்த பீக் ஏரியா முடிஞ்ச அளவுக்கு ஷார்ப்பாக வர்ற மாதிரி பண்ணணும். இந்த ரவுண்ட் ப்ரஷ், சின்ன ப்ரஷ் வச்சு பண்ணலாம். இப்போ அடுத்து ஃபுல் டார்க் வைக்கிறேன் நான். அப்பையும் அந்த எட்ஜஸ் எல்லாமே கேர்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த டார்க்கு டச் பண்ணுறேன். டார்க்கு டச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த கேப் விட்டு பேக்ரவுண்டில் லைட்டாக தெரிகிற மாதிரி பண்ணுறேன் நான். ஃபுல்லாமே டார்க் வைக்கலை.
கொஞ்சம் இப்போ பீக்கில் மேலேயும் கீழேயும் மாத்திரம் டார்க் பண்ணியிருக்கேன். இங்கேயும் ஃபுல்லாக வைக்காமல் அங்கங்கே லைட்டாக டச் பண்ணுறது. அந்த ஃபெதர் எல்லாம் தெரிகிற மாதிரி. இந்த ஏரியா டார்க்காக தான் இருக்கும் பேர்டுக்கு, அதனால் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே நான் டார்க் பண்ணுறேன். இந்த ஏரியாவும் ஃபுல்லாக டார்க் பண்ணிக்கிறோம். தேவைப்பட்டால் பின்னாடி வந்து கொஞ்சம் கலர்ஸ் எடுக்கலாம், வெட் ப்ரஷை வச்சு அதில் வச்சா கலர்ஸ் வரும். இப்போ இதையும் கொஞ்சம் ஃபுல் டார்க் இல்லாமல் கொஞ்சம் லைட் கலர் தான் வைக்கிறேன், டைலூட்டடாக தான் வைக்கிறேன். அப்புறம் வெட்டாக இருக்கும்போது டார்க்கை டச் பண்ணால் அது பியூட்டிஃபுல்லாக செட்டில் ஆகும், நல்லாயிருக்கும். இந்த ஃபெதர் ஷேப்பில் இப்போ கீழே வெட்டை பண்ணிவிட்டு அப்புறம் டார்க் வச்சா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த எட்ஜஸை வந்து வெறும் ப்ரஷ் வச்சு பண்ணாவே ஸ்மூத்தாக வந்துடும். அதோட விங்ஸுக்கு அந்த ஸ்ட்ரோக்ஸ் ப்ளூ கலரில் அந்த ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குறோம். இப்போ தின் ப்ரஷ்ஸை வச்சுட்டு அதை வெட்டு ப்ரஷ் நல்லா கழுவி ரெடியாக எடுத்துகிட்டு அதில் வந்து ரெண்டு மூணு தடவை அது மேலே வச்சு எடுத்தாவே உங்களுக்கு அந்த கோடு கிடைக்கும். அந்த டீட்டெயில்ஸ் மாதிரி போடலாம். இப்போ கண் போடும்போது கண் சுற்றியும் ரவுண்டு இருக்கணும், நடுவில் ஒரு வெள்ளை இருக்கிற மாதிரி பண்ணுறோம். இப்போ அந்த வெட் ப்ரஷ்ஸை வச்சு இந்த வால்லையும் அந்த மாதிரி, வெட் ப்ரஷ்னால் ப்ரஷ்ஷில் கலர் இருக்கக்கூடாது, தண்ணியில் எடுத்து கொஞ்சமாக வெட்டாக வச்சுக்கணும். அதை வச்சு அதை தேய்ச்சி எடுத்தோம்னா அந்த கோடுகள்லாம் அழகாக ஃபார்ம் ஆகும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த கோடுகள்லாம் அழகாக வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஈஸி தான், ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் ஈஸியாக வரும். இப்போ அந்த பிரான்ச் போடுறது ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் ப்ரௌன், பட் அது சமயத்தில் கொஞ்சம் ரெட்டு கலந்த ப்ரௌன் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் கொஞ்சம் ப்ளூ இல்லைனா ப்ரௌன் கலந்து சில இடத்துல மாத்திரம் பண்ணி டார்க்காக வர மாதிரி இப்போ இலைகள் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு லைட் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் டார்க் பண்ணலாம். இப்போ அந்த டார்க் சில இடத்துல டார்க் பண்ண ட்ரை பண்ணுறேன், அது இன்னும் வெட்டாகவே தான் இருக்குது. இந்த சர்ஃபேஸ் டார்க் பண்ணும்போது அழகாக அந்த தண்ணியில் செட்டில் ஆகிறது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. திருப்பி வருவோம். இப்போ காலை போய் முடிச்சுட்டு வருவோம். அங்கே லைட்டாக ஒரு ப்ரௌனில் கோடு போட்டிருக்கேன், இப்போ டார்க்கு ப்ளூவில் திருப்பி ஒரு கோடு போடுறேன். அது அந்த கால் உட்காந்துருக்கிறது ரொம்ப டீட்டெயில்ஸ் காமிக்க தேவையில்லை, இந்த ஏரியாவே டார்க்காக இருக்கிறதுனால. அப்புறம் இந்த வுட்டில் கீழேயும் கொஞ்சம் டார்க் டெக்ஸ்சர் மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். பேர்ட்ஸையும் லீவ்ஸையும் அப்படியே முடிச்சிடுறோம். அப்புறம் இந்த ட்ரை ப்ரஷ் மாதிரி, ஆக்சுவலாக ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக தான் தண்ணி இருக்கும், எதுவும் இருக்காது. அதை வச்சு வெட்டாக இருக்கும்போது அந்த மரத்தோட ஷேப்லேயே தேய்க்கிறது. தேய்ச்சி எடுத்தோம்னா அந்த டெக்ஸ்சர் வரும், கொஞ்சம் டார்க்கும் அப்ளை பண்ணுறேன். ரொம்ப ஈஸி தான். இப்போ அந்த டார்க்கை வந்து திருப்பி அந்த பேர்டுக்கு ரெக்கை கீழே ஷேடை கொடுக்குறேன். அந்த ட்ரை ப்ரஷ்ஸை வச்சு அந்த ஏரியாவில் திருப்பி நம்ம தேய்ச்சோம்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் எஃபெக்ட் கிடைக்கும், அழகாக இருக்கும். அடுத்த ரவுண்ட் ஆஃப் டச்சஸ் அங்கே கண்ணு கீழே அந்த இடத்துல குட்டி குட்டியாக அந்த ஃபெதர்ஸ் எல்லாமே டார்க்கில் போட்டால் நல்லாயிருக்கும். பேர்டு சுற்றியும் போடலாம். இந்த கால் பக்கத்தில் இருக்க குட்டி குட்டி ஃபெதர்ஸ்
குட்டி ப்ரஷ்ல இப்படி போடலாம். அப்புறம் திருப்பியும் லிஃப்ட் பண்ணலாம், வெட்டுகளில் வெட் ப்ரஷ்ல வச்சா லிஃப்ட் ஆகும். இப்போ கொஞ்சம் டீட்டெயில்ஸ் போட்டுட்ருக்கேன். அன்பு ரெடி. இந்த குருவி பார்த்தா எனக்கு ஒரு சாங் தோணுது. சீக்கிரம் சீக்கிரம். சிட்டு குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டே. அருமை அருமை. சிட்டுக்குருவி இல்ல, நல்லா இருக்கு, சூப்பர். அப்புறம் சில ஃபைனல் டச்சஸ் எல்லாம் பண்ணி படத்தை முடிக்கும். திருப்பி லிஃப்ட் பண்ணுற பாருங்க, சில இடத்துல லிஃப்ட் பண்ணுறோம், சில இடத்துல டார்க் ஷேட் பண்ணுறோம். கண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் கொடுக்குது. தலை பக்கத்தில் சில ஃபைனல் டச்சஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். ஸ்டுடியோ லைட்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ வந்து கலர் கரெக்ஷன், அந்த ஒரிஜினல் கரெக்ட் பண்ணி காமிச்சிருக்கேங்க. டீட்டெயில்ஸ்லாம் நீங்க பாருங்க. மரம் டெக்ஸ்சர் நம்ம பண்ணுறதெல்லாம் அழகாக இருக்கும். ஓகே, நன்றி. மீண்டும் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.